Hi friends, welcome to Sai Meenu's Kitchen. நம்ம இன்னைக்கு அழகான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டு மூணு டிப்ஸ்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு சூப்பராவே கிடைச்சிரும். நான் வந்து ஆச்சி பிராண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இதுல வந்து 35 ல இருந்து 40 குலாப் ஜாமுன் வந்து கிடைக்கும்னு போட்டுருக்காங்க. எவ்வளவு வருதுங்கறத நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுல்ல வந்து போட்டுக்கலாம். இதோட அளவு பாத்தீங்கன்னா 175 கிராம் வந்து இருக்குது. ரெண்டு மூணு டிப்ஸுங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளுக்கு அழகான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். கொஞ்சம் கூட வெடிப்புகள் எதுவுமே இருக்காது, யார் வேணாலும் ரெடி பண்ணலாம். இப்போது இதை வந்து மிக்சிங் பவுலில் வந்து நம்ம வந்து சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் கிளாஸுக்கு கால் கிளாஸ் அளவு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கால் கிளாஸுக்கு அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், கால் கிளாஸ் அளவுங்கிறது கரெக்டாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபைனலாக இது மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்படி வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவு தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த இருப்பாருங்க, இதுக்கு தான் 1 லிட்டர் அளவு நான் சேர்த்துட்டேன். இது வந்து ஒரு இது வந்து 1.5 லிட்டர் அளவு, நான் 2 இது வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி. இப்போது அதே இதில் ஒரு அளவு வந்து நான் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது அந்த பாத்திரம் ஃபுல்லாக நிறச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இனிப்பு பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த பாத்திரத்துக்கு 1/4 அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து 1.5 லிட்டர் அளவு வந்து பிடிக்கும். இது இப்போது இதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும், அதுதான் கரெக்டான அளவு. 10 நிமிஷத்துக்கு மேலெலாம் நம்ம வைக்க வேண்டாம், நல்லா கொதிச்சு வரணும், அதுதான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வெடிப்புகளே இல்லாமல் நம்ம வந்து குலாப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போது கையில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா இல்லையா அந்த மாவு, அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு, சின்னதாக வேணும்னா குட்டியாக நம்ம வந்து உருண்டை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெருசுனா கொஞ்சம் பெருசு வச்சுட்டு நல்லா அழுத்தி இது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம பாருங்கள் சூப்பராக பண்ணியாச்சு. நல்லா அழுத்திட்டு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வெடிப்புகள் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்க போகிறோம். மாவு மிக்ஸ் பண்ணும்போதும் எப்படி வேணாலும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம், அழுத்தியும் பண்ணிக்கலாம், சாஃப்டாகவும் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. இது இந்த உருண்டை பிடிக்கிறோம் பாருங்கள், இப்போ மட்டும் நம்ம நல்லா அழுத்திட்டு நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்கணும். சாஃப்டாலாம் பிடிக்க வேண்டாம், நல்லா அழுத்தி பண்ணாலே நம்மளுக்கு அதில் எங்கேயுமே வெடிப்பே இருக்காது. பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போது சுகர் சிரப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு அடுப்பில் வந்து கடாயில் வந்து எண்ணெய் வந்து நான் ஊற்றிருக்கேன், அதுவும் நல்லா சூடாயிடுச்சு. பாருங்கள் ஒரு இதில் கூட வெடிப்புகள் எதுவுமே இல்லை, சூப்பராக வந்துருச்சு. எனக்கு வந்து ஒரு 35 அளவு வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை விட சின்னதாக நம்ம உருட்டி எடுத்தோன்னா நம்மளுக்கு 40 வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெடி பண்ணி. இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலையே நம்ம அந்த கரண்டி வச்சு எடுத்து விடணும். அடியில் எங்கேயும் ஒட்டி எதுவும் பிடிக்கக்கூடாது. இடையில இடையில இதுமாரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த போல் வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா ஈவனாக ப்ரௌன் கலர் ஆகி வரும். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இப்போது இதை வந்து நான் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதே மாதிரியே நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் வந்து போட்டுட்டேன். போட்ட உடனே இது மாதிரி நம்ம லைட்டாக இதுமாதிரி எடுத்து விட்டோம்னா அது சூப்பராக வந்துடும். அதாவது ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, இது இருந்துச்சுன்னா ஒரே சைடில் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கரிஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து ஈக்குவலாக இருக்கணும் ப்ரௌன் கலராக. அதனால் இடையில இடையில கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போது இந்த ஃப்ரை பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அதுவும் சூடாக இருக்குது, இந்த பாகும் வந்து சூடாக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் போட்டுட்டேன். போட்ட சூடாக இருக்கும்போது நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது எல்லாமே நம்ம பொறிச்சு அதில் போட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து குலாப் ஜாமுன் வந்து உடனே எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோ அழகாக சூப்பராக ஊறி வந்திருக்கும். எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடனே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வந்து ஊரெல்லாம் வைக்க வேண்டியதே இல்லை.
பாருங்கள். செகண்ட் பேட்சும் சூப்பராக வந்துருச்சு, வெடிப்புகள் எதுவுமே இல்லை பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இப்போ இதையும் நான் வந்து இந்த சுகர் ஸ்ட்ரப்பில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். குலாப் ஜாமுனுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பேக்கெட்டுக்கு வந்து கால் கிளாஸ் அளவு வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அதேமாரி மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், சாஃப்டானாலும் மிக்ஸ் பண்ணலாம், அப்படின்னா அழுத்தினாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். அது மாதிரி நம்ம உருட்டி எடுப்போம் பார்த்திங்களா, கையில் லைட்டாக எண்ணெய் வந்து நெய் வந்து தடவிட்டு அப்போ வந்து நல்லா அழுத்தி நல்லா உருண்டை பிடிச்சோம்னா நம்மளுக்கு சூப்பராகவே வந்துடும். அதுமாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள் மூணாவது பேட்சும் நான் வந்து போட்டு எடுத்துட்டேன், சூப்பராக வந்துருச்சு. அதையும் நான் வந்து சுகர் ஸ்லப்பில் வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்க போகிறோம். போட்டுட்டு இடையில இதுமாதிரி சுகர் ஸ்லப்பில் போட்டதும் அதை லைட்டாக அந்த பாத்திரத்தை லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி விட்டால் போதும், மற்ற குலாப் ஜாமுனும் அதுக்கு வந்து இடம் வந்து கொடுத்துரும், சூப்பராக ஆயிரும். பாருங்கள் நம்மளோட குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் நல்லா சூடாக தான் இருக்குது, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட வெடிப்புகள் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம், யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், பிகினர்ஸ் கூட. அவ்வளோ சூப்பராக வரும், பயந்துட்டு ஐயோ உடஞ்சி போயிடுமோ அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தேவையே இல்லை, சூப்பராகவே வந்துடும். ரெண்டு மூணு டிப்ஸுங்களை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து சொல்லுங்கள். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.